ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எந்த ஒரு பிளான் இல்லை. ஸோ இப்போ ஏன்னா வந்து இந்த இயர் என்னால் வந்து கொஞ்சம் குவாய்ட்டாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் ரொம்ப பேர் வந்து லீவில் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஹாலிடே சீசன். யூசி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு லேசியான வீக் தான். ஸோ அதான் வந்து மக்களாகிய உங்களுடன் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால தான் வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வந்து வீடியோ வந்து நான் போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 days வந்து ஐ ஹவ் பிளான் டு கோ டு பினாங். ஸோ லெட்ஸ் சி ஹவு இட்ஸ் கோஸ். எனக்கு தெரியல, ஏன்னா வந்து இயர் அண்ட் வந்து ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆஃப்கோர்ஸ் ஜாம் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் வந்து கரெக்டாக பிளான் பண்ணால் போகலாம். ஸோ லெட்ஸ் சி ஹவு இட்ஸ் கோஸ். ஹைதராபாத் டம் பிரியாணி சாப்பிட்டுட்டு டிஜிட்டல் மால் லோ யாட்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன நான் காடி ஓட்டிகிட்டே பேசுகிறேன்னு. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. பார்த்தீங்களா, கார் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் கூட தான் இருக்குது. ஆட்டோ பைலட்டில் தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தட் ஐ ஹேவ் இன் மை கார். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ திஸ். ஓகே கைஸ், பிரிக்ஃபீல்டுக்கு வந்துட்டோம். இது வந்து மகாவதார் பாபாஜியோட ஆசிரமம், புரியுதுங்களா? ஆக்சுவலி இது முந்தி வந்து காலேஜாக இருந்துச்சு. இங்கே தான் நான் படித்தேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து ஹாவெல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இதுதான் கைஸ் புத்திஸ்ட் டெம்பிள். மலேசியாலே ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் புத்திஸ்ட் டெம்பிள். இங்கே வந்து விசா டேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. இதுதான் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இங்கே வந்து பரதம் கலை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்து இங்கே சொல்லித்தராங்க. இதுதான் கைஸ் நான் சொன்னேன் அந்த ஹைதராபாத் டம் பிரியாணி. இங்கே என்னமோ ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன கடை தான் கைஸ், ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும். வாவ், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பிரியாணி. சிக்கன் பீஸை வச்சு அப்படியே ஒரு ஆனியனை வச்சு அப்படியே அலேக்கா சாப்பிடும். அப்படியே ஒரு ஊசி மிளகாவை கடிப்போம். லெக் பீஸை பார்த்துங்களா கைஸ், அப்படியே அந்த ஸ்பைசஸில் மேரினேட் பண்ணியிருக்காங்க. செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது கைஸ். அந்த சிக்கன் பீஸ் பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக வருது. யம்மி. ஓகே கைஸ், பிரியாணி சாப்பிட்டாச்சு. தம் பிரியாணி நல்லா தம்முன்னு இருக்கு. ஓகே மக்களே, இப்போ நம்ம டிஜிட்டல் மாலுக்கு போகிறோம், அதாவது பிளாசா லோ யாட். ஸோ இங்கேருந்து ஒரு 2.6 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ நம்ம வந்து லோ யாட்க்கு வந்துட்டோம். இது ஒரு டிஜிட்டல் மால். ஸோ இங்கே வந்து நிறையா கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், ஃபோன், கேமராஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பிளாசா லோ யாட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஃப்ளோர். இந்த மால்ல எல்லா டெக் ஐட்டம்ஸும் கிடைக்கும் கைஸ். லைக் டெஸ்க்டாப், லேப்டாப், மானிட்டர்ஸ், ஃபோன்ஸ், கேமராஸ், அப்புறம் நெட்வொர்க் ஹார்ட்வேர்ஸ், கேம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனால் எல்லாமே வந்து ஜென்யூன்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் கைஸ். ஏன்னா வந்து இங்கே வந்து நிறைய டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் இருக்குது, ரீஃபர்பிஷ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கலாம். இந்த மாலில் வந்து ஒரு காம்படிஷன் பிஸ்னஸ் கைஸ். ஸோ நீங்கள் எங்கே நடந்து போனாலும் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும், எதுவுமே கமிட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஆத்தரைஸ் ரீசேலரில் போய் வாங்குங்க, சரிங்களா? ஸோ கைஸ், இப்போ நம்ம டைம்ஸ் ஸ்கொயர் போவோம். டைம்ஸ் ஸ்கொயர் போகிறதுக்கு வந்து இங்கேருந்து நம்ம வந்து பிரிட்ஜ் எடுத்து க்ராஸ் பண்ணி டைம்ஸ் ஸ்கொயர் போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம டைம்ஸ் ஸ்கொயருக்கு வந்துட்டோம். டைம்ஸ் ஸ்கொயர் இஸ் வந்து ஈஸ்ட் விங். டைம்ஸ் ஸ்கொயர்லேயும் ரொம்ப அழகான இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனாக இருக்குது. ரெயின்டியர், வாவ், நைஸ். லிட்டரலி இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடம். ஏன்னா வந்து இங்கே ப்ரைஸ்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சேல்ஸ் இருக்கும். இப்போ கிறிஸ்மஸ் டைம் அண்ட் நியூ இயர், ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே சேல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வருஷம் 365 நாளும் சேல்ஸ் தான். டைம் ஸ்கொயரில் இண்டோ தீம் பார்க்கும் இருக்குது. இதை பார்த்த உடனே ஐ வாண்ட் டு ட்ரை ஃபார் இட். இது என்னோட பிளான்லேயே இல்லை. ஸோ உங்களுக்காக நான் என்டர் பண்ண போகிறேன். இதான் கைஸ் டிக்கெட் ரேட்ஸ். நீங்கள் க்ளூக் ஆப்லேருந்து கூட ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தீம் பார்க் போகாத முன்னுக்கு ஒரு காஃபி ஐஸ் குடிச்சுக்கிறேன். அண்ணா மீரி நைஸ். என்னோட திங்ஸ்லாம் வந்து போய் லாக்கரில் வைக்கணும். என்னடா கிட்ஸ் உக்காந்துருக்கிற ஸ்பின்னிங்கில் உக்காந்துருக்கா பார்க்குறீங்களா? இது ஜஸ்ட் வார்ம் அப் தான் கைஸ். ரோலர் காஸ்டர் போகிறதுக்கு இதுதான் கைஸ் ரோலர் காஸ்டர் போகிற வழி. இல்லை நான் கேமரா எடுக்க முடியுமா தெரியல. ஓகே கைஸ், இந்த ஸ்பின்னிங் லைட் எடுப்போம். எப்படியாவது இது கேமராவில் நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரோலர் கோஸ்டரோட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. I really enjoyed it. ஐயோ, என்ன இவ்வளோ ஹைட்டாக போகுது. இங்கேயோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமா தெரியல. இங்கேயோ நான் கேமரா வந்து பிடிக்க வச்சுருவானுங்க. சரி, இதுவும் நான் எடுக்கிறேனே. இது இன்னொரு கேமு, இதுவும் ஸ்பின் பண்ணோம். ஆனால் இது செம்ம ஸ்பீடாக போகும், ஜஸ்ட் லைக் ரோலர் கோஸ்டர். நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து செக்யூரிட்டி பார்த்துட்டு இருக்கான். கேமரா உள்ளே எடுத்து வைக்க சொல்கிறான். I'm super excited guys. 3 ரைட் எடுத்துட்டேன். அதில் வந்து ரோலர் கோஸ்டர் வந்து என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல, ஏன்னா வந்து ஃபோன் எல்லாம் வந்து வைக்க சொல்லிட்டாங்க. நான் எடுத்த ரைடே வந்து செம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. சூப்பர் பை, ஐ ரியலி என்ஜாய். ஓகே கைஸ், பேக்கு அப்புறம் கேப்பு எல்லாம் வந்து எடுத்தாச்சு லாக்கர்லேருந்து. இப்போ தான் நான் தீம் பார்க்குறது வெளியானேன். இதுதான் கைஸ் புக்கிட் பின்தாங் பார்க். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய பார்ஸ்லாம் இருக்கும். புக்கிட் பின்தாங் வந்து ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸ் கைஸ். நிறைய சாப்பாடு கடைங்க இருக்கும், மசாஜ் சென்டர்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜலான் அலோர். பார்த்தீங்களா டூரியானு, முசாங் கிங் டூரியான் 47 ringgit per kilo. இட் கேன் கோ அப் டு 70 ringgit per kilo. இதுதான் கைஸ் அலோர், ஜலான் அலோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கடைங்க இருக்குது. எல்லாமே சீ ஃபுட் தான் கைஸ், மோஸ்ட்லி நான் ஹலால். ஓகே கைஸ், ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆம்லெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் கிரில் ஃபிஷ், பார்ட்டிகல்ஸ் கிரில் ஃபிஷ், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கைஸ் ஃபிஷ், யம்மி. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியாச்சு. இதோட வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ஹிட் பண்ணுங்கள். சரிங்களா? See you next video. Bye.